அலைக்கும் ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹிஜாபை வந்து எப்படி ஸ்டிப்பாக ரேப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. அப்புறம் ஹிஜாப் ஆக்சசரிஸ், அதாவது பின் டைப்ஸை வச்சு ஒவ்வொரு விதமான பின்னை நம்ம எப்படி செட் பண்ணி ரேப் பண்ணி டைட்டாக ஃபிட்டாக நிற்கிற மாதிரி பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு தலையில் கேப் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷால் ரேப் பண்ணும்போது ரொம்பவே நம்மளுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு சுற்றும் போது உங்களுக்கு மேலே வந்து ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். ஏன்னா இப்போ உள்ள நிறைய பிள்ளைங்களுக்கு அதுதான் பிடிக்குது. கீழே எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈரானி பின்ஸும் வேர் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்மள்கிட்ட டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட் பின்னு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனலாக இருக்கும். அது ரொம்பவே ஃபிட்டாக நிற்கும். மேக்னெட் பின் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்டில் உள்ள போர்ஷன் எடுத்து அப்படியே ஜஸ்ட்டு ரேப் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரேப் பண்ணுங்கள். ரேப் பண்ணிங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பெல் பின் வச்சு ஒரு ரெண்டு பின் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பெல் பின் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்டிப்னஸ் கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ண இந்த பின்னை இன்சர்ட் பண்ணும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது நார்மல் பின் டைப்னால சில பேர் பயப்படுவாங்க ஃபேஸில் குத்திரும்னு சொல்லிட்டு. அடுத்த ஆப்ஷனல் வந்து அதிலே உங்களுக்கு பேர்ல் வச்ச மாதிரியும் இருக்குது. நீங்கள் பின் குத்திட்டு கீழே வந்து பேர்ல் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கும் ஒரு பயம் இருக்காது ஃபேஸில் அந்த ஊக்கு குத்திரும்னு சொல்லிட்டு. அடுத்த ஆப்ஷனல் இவ்வளோ பெருசு வேணான்றவங்களுக்கும் சிம்பிளாகவும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி பின்னும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த பேட்டர்ன் பாருங்கள். இதுலேயும் நம்மளுக்கு குண்டூசியில் கீழே பால்ஸ் வந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹேங்கிங் தூங்குற மாதிரி பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில். அடுத்த பேட்டர்ன் இது ஹார்ட் ஷேப்பில் இருக்கு பாருங்கள். இதுலேயும் கீழே பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முன்னாடி வர ஷாலை கொண்டு வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் வச்சு புர்காவோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய பின்ஸ் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, இது நல்லாவே ஸ்டிப்பாக நிற்கும். இதை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் புர்காவோடு சேர்த்து நல்லா ஃபிட் பண்ணி இது போல் ஷால் ரேப் பண்ணி பின் பண்ணும் போது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிட்டு வர வரைக்குமே நம்ம ஷால் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஹிஜாப் பின் கலெக்ஷன்ஸ் தான் அப்லோட் பண்ண போகிறோம். இன்ஷால்லா துவா செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.